ஹாய் 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 மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த வாழையாள சேனலில் ஆனியன் பக்கோடா செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து பக்கோடா அப்படின்னு சொன்னோன்னே சில பேர் வந்து ஹோட்டலில் வெளியே அந்த பேக்கரியிலலாம் வாங்கினா தாங்க நல்லாயிருக்கும் வீட்டிலலாம் செஞ்சால் எப்படிங்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உங்களுக்கு ஒரு கொஷின் இருக்கும் ஸோ எப்படி தான் செய்யலாம் பக்கோடா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வீட்டையும் இதை நீங்க செய்யலாம் ரொம்பவே வந்து ஒரு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை நீங்க செஞ்சாலே உங்களுக்கு ஈஸியா நீங்க ஹோட்டல்ல வாங்கி நீங்க சாப்பிட்றதோட ரொம்ப பக்காவா பக்காவெடா ரெடி ஆகும் ஸோ வந்து ஹோட்டலெலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில இந்த அஜினமோட்டோ அதுக்கப்புறம் இந்த தேவையில்லாத சில இந்த சோடா உப்பு அப்படி இப்படின்னு என்னவோ சொல்லுவாங்க அதெல்லாம் கலக்கிறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் சில லோக்கலாக இருக்கிற சில இதுலலாம் வந்து கடைங்களெல்லாம் வந்து எண்ணெயெலாம் பழைய எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே நல்ல சுவையில் செஞ்சு சாப்பிடலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் போகலாம் அதாவது ஆனியன் பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ரெண்டாக எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஆறு பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் எடுங்க பெருசு சிலது இது அது வேணாம் அது வந்து காரம் வந்து அந்த அளவுக்கு உரைக்காது அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு இதில் காட்டியிருக்க அளவு அதுக்கப்புறம் வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க நான் வந்து கருவேப்பில ஆட் பண்ணலாம் நல்லாவே இருக்கும் ஆக்சுவலாக நான் கருவேப்பிலை நான் வந்து செய்கிறதுக்கு நான் ஆட் பண்ணலை உங்களுக்கு கருவேப்பிலை வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க சில பேருக்கு வந்து எந்த ஃப்ளேவர் கொஞ்சம் அதிகமாக பிடி பிடிக்குமோ அது உங்க அதிகப்படலாம் இப்போ சில பேருக்கு வந்து பூண்டு வந்து ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு இஞ்சி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் சில பேருக்கு காரமாக சாப்பிட பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா அது கொஞ்சம் அதிகமாக இப்போ நான் சொன்னதோட கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதில் வந்து கட் பண்ணுறத வந்து நீங்கள் வந்து இந்த வெங்காயம் வந்து நீல வாக்கில் கட் பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் கருவேப்பில இந்த கொத்தமல்லியை வந்து சின்ன சின்னதாக வந்து நல்லா பொடிசாக வந்து நீங்கள் ந நறுக்கணும் அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாவும் அதே மாதிரி தான் சின்ன சின்னதாக வந்து பொடிசாக நீங்கள் இது பண்ணலை நான் நறுக்கணும் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு வந்து நசுக்கின மாதிரி நீங்கள் போடணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து வரும் நீங்கள் வந்து அப்படியே வந்து கட் பண்ணி சாப் பண்ணுறேன்னு சொல்லி நீங்கள் என்ன பொடிசாக நீங்கள் அந்த சாப் பண்ண வந்து அது அந்த அளவுக்கு வந்து டேஸ்ட் வந்து அப்படி வராது ஸோ அதை நறுக்கு நறுக்கு நம்ம சாப்பிடும்போது அதே நீங்கள் நசுக்கி போட்டிங்கன்னா இந்த இந்த பக்கோடாலாம் நீங்கள் வந்து நசுக்கி தான் போடணும் சில பேர் வந்து சாப் பண்ணி போடுவாங்க அப்படி பண்ணுறது வந்து நீங்கள் ரொம்ப சின்னதாக பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இஞ்சிலாம் வந்து கொஞ்சம் பெருசாக நசுங்குற மாதிரி அங்கங்கே நம்ம சாப்பிடும் போது இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கப்பு கடலை மாவு எடுத்துக்கணும் கடலை மாவு வந்து நீங்கள் வந்து வெளியே பேக்கெட் வந்து அவைலபிளாக தான் இருக்குது ஸோ நீங்கள் வெளியவே நீங்கள் பண்ணலாம் இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சிக்கிறதுனாலும் நீங்கள் வந்து க கடலை மாவு நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணிக்கலாம் அதோடு வந்து ஒரு மூணு ஸ்பூன் நான் போட்டிருக்க அளவில் வந்து நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டேன் ஸோ வந்து மூணு ஸ்பூன் அளவு உப்பு அது எப்பவுமே உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப்பு வந்து அரிசி மாவு எடுத்து போட்டுக்கணும் ஸோ வந்து அரிசி மாவு இதோடு நான் சேர்ந்து ஆட் பண்ணுறேன் அரிசி அரிசி மாவு எதுக்குன்னா கொஞ்சம் கிறிஸ்பியா வர்றதுக்காக தான் நம்ம ஆட் பண்றோம் இது எல்லாமே வந்து எந்த கப்ல வந்து நீங்க அளக்குறீங்களோ அதே கப்ல தான் வந்து கடலை மாவையும் அளக்கணும் அதே தான் நீங்க வந்து அரிசி மாவையும் அளக்கணும் நீங்க வேற வேற இதில் நீங்க வந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கரெக்டாக அந்த இது வந்து பதம் வந்து வராது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் வந்து நீங்க வந்து ஆட் பண்ணணும் ஸோ வந்து நீங்க வந்து இந்த நம்ம குழம்பு மிளகாத்தூள் நம்ம வீட்டுக்கு அரை போடுவாங்க ஸோ அது இந்த மல்லித்தூளோட கலந்து வரோம்லங்க அது வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது தனி மிளகாத்தூள் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இதுக்கு நீங்கள் அது யூஸ் பண்ணிங்கன்னா குழம்புக்கு யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் யூஸ் பண்ணிங்கன்னா அதில் வந்து நம்ம மிளகு அப்புறம் சீரகம் சில இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு ஸோ அந்த இதெல்லாம் வரும் ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது இப்போ நான் பார்த்தேன்னா நான் வந்து தனி மிளகாத்தூள் இல்லாதனால் நான் வந்து போ மிக்ஸியில் மிளகா மட்டும் போட்டு அரைச்சி நான் வந்து ஆட் பண்ணேன் ஸோ உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே வச்சுருந்தீங்கன்னா அது பண்ணுங்கள் இல்லைன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் அதே ஸ்பூன் அளவு நான் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து உங்களுக்கு வந்து கலர் வந்து கொஞ்சம் டார்க்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேணா இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வந்து மஞ்சத்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு இது போதும்னு நினைக்கிறேன் அதனால் நான் இந்த அளவு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணேன் அதுக்கடுத்தது வந்து ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு ஆட் பண்ணிக்கணும் ஸோ அதே ஒரு சில பேருக்கு சோம்பு ஸ்மெல் ரொம்ப அதிகமாக வந்துச்சுன்னா நீங்கள் ஒரு ஸ்பூன் அந்த இது பிடிக்குன்னா ஒன்று போட்டுக்கோங்க நான் வந்து ஆக்சுவலாக வந்து அரை ஸ்பூன் தான் நான் போட்டேன் எங்களுக்கு வந்து அந்த சோம்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தால் எங்களுக்கு வீ வீட்டில் இருக்கவங்களுக்கு விருப்பமாக இருக்கும் அதனால் அப்படி போட்டேன் ஸோ உங்களுக்கு வந்து சோம்பு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்தது வந்து நம்ம ஏற்கனவே இந்த கட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க இந்த வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் அதில் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு இதில் போட்டுடணும் பச்சை மிளகா வந்து நாங்கள் லாஸ்ட்டாக ரெண்டு லாஸ்ட்டாக கடைசியாக போட்டேன் ஒரு பிசைஞ்ச உடனே அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இதை போட்டு நல்லா வந்து நல்லா பிசைஞ்சுக்கணும் பிசையும் போதே வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் இந்த பதத்தில் தான் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு க அதே அந்த நீங்கள் எடுத்தீங்களே அந்த கப்புலேயே ஒரு கால் கப்ப அளவுக்கு வந்து நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணணும் இந்த தண்ணி விடுறோன்னு தெரியுங்களா மிக்ஸ் இது இதுதாங்க பக்கோடாக்கு வந்து ரொம்பவே மெயினான ஒரு விஷயம் நீங்கள் தண்ணி ஊற்றுறோன்னு சொல்லி அப்படியே எடுத்து டக்குன்னு ஊற்றிடாதீங்க ஸோ நீங்கள் தெளித்து விட்ட மாதிரி கூட கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணி பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் அதாவது நல்லா வந்து இது வந்து ஒரு மாதிரி சொத 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 அந்த மாதிரிலாம் வரக்கூடாது இந்த மாவு இந்த பக்கோடாக்கு நம்ம இப்போ இது பிசையிறது அப்படியே ஒரு என்ன சொல்லுதுன்னா கெட் கெட்டியாக இருக்கோங்கள அந்த மாதிரி ஒரு பதத்தில் தான் நம்ம வந்து பிசையணும் அப்படியே கெட்டியாக அந்த நம்ம கையிலே அப்படியே எல்லாமே ஒட்டிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு தான் நம்ம தண்ணி வந்து ரொம்பவும் கம்மியாக தான் விடணும் சில பேர் இதில் வந்து ஆயிலும் மிக்ஸ் மிக்ஸ் பண்ணுவாங்க நம்ம அந்த பக்கோடாக்கு சூடு பண்ணுறாள்ங்க அந்த ஆயிலே கூட சில பேர் மிக்ஸ் பண்ணி அதில் வந்து பிசைவாங்க ஸோ வந்து தண்ணி வந்து நான் நான் வந்து தண்ணி தான் ஆட் பண்ணேன் ஸோ வந்து எனக்கு பதம் வந்து கரெக்டாக அது ஏற்கனவே செஞ்சதுனால எனக்கு தெரியறதுனால நான் தண்ணி ஆட் பண்ணேன் ஸோ நீங்கள் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு ஆட் பண்ணுங்க தண்ணி வந்து மாவில் வந்து அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்னா எண்ணெய் வந்து அதிகமாக பிடிக்குங்க அதை வந்து அந்த அளவுக்கு கிறிஸ்பியும் வராது அதுக்கப்புறம் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப அந்த பக்கோடாவில் வந்து எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படியே பிழிஞ்சாலே அப்படியே எண்ணெய் வர மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் கூட சில பேருக்கு ஆகிடும் நிறைய தண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த மாதிரி ஆகும் ஸோ உங்களுக்கு கிறிஸ்பியாக அப்படியே ஹோட்டல் ஸ்டைலில் வேணும்னா நீங்கள் வந்து தண்ணியை வந்து பார்த்து தான் பண்ணணும் இப்போ பாருங்கள் நான் ஃபுல்லாக பிசைஞ்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பாருங்கள் எப்படி கெட்டியாக இருக்குது பாருங்கள் என் கையிலே ஆக்சுவலாக ஒட்டி இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வந்து பெசைஞ்சிக்கணும் இப்போ பார்த்தா கையிலேயே உங்களுக்கு அப்படியே ஒரு நல்லாவே உங்க கையிலேயே அப்படியே ஒட்டிக்கும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே கையிலேயே அப்படியே காஞ்சி போன மாதிரி கூட இருக்கும் அந்த அளவுக்கு தான் நீங்கள் பிசையணும் இப்போ எண்ணெய் சூடாக இருக்கு நான் இப்போ அந்த எண்ணெயில் வந்து நான் போட போகிறேன் ஸோ நான் போட்டுவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து கையில் வந்து அப்படியே ஒட்டிகிட்ருக்கோம்லங்க அப்படியே உதிர்ன மாதிரி தான் நீங்கள் வந்து அதை போடணும் ஸோ வந்து உங்களுக்கு தேவைன்னா பெரிய சைஸ்லேயும் போட்டுக்கலாம் இல்லை சின்ன சின்னதாக போடணாலும் கொஞ்சம் சின்னதாக அதில் அப்படியே நீங்கள் இது பண்ணிங்கன்னா அப்படி திரிச்ச மாதிரி அப்படி போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அது சின்ன சின்ன சைஸாகவும் வரும் ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க ரொம்ப பெரிய சைஸ் போடாதீங்க ரொம்ப பெரிய சைஸ் போட்டிங்கன்னா உள்ளே வந்து சரியாக வேகாது ஸோ அந்த ஐஸுவும் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடணும் இது வந்து மாவு நீங்கள் பிசைஞ்ச உடனே நீங்கள் டக்குன்னு வந்து இது வந்து மாவு வந்து பிசைஞ்சு வச்சு இவ்வளோ நேரம் இருக்கணும் அந்த மாதிரிலாம் டைம் லிமிட்டே கிடையாது நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சு உடனே டக்குன்னு எண்ணெயை ஒரு பக்கம் நீங்கள் பிசையும் போதே கூட நீங்கள் எண்ணெயை வந்து ஒரு பக்கம் வச்சுட்டு கூட நீங்கள் போடலாம் நல்லா தான் இருக்கும் இது வந்து நீங்கள் வந்து இது மாவு பிசைஞ்சு அது வந்து இது கொஞ்சம் நேரம் ஊறணும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் உடனே போடணும் நீங்கள் வந்து அது வந்து காயாமல் நீங்கள் அதிலே அப்படியே உடனே போடலாம் ஸோ நான் அப்படி தான் பண்ணேன் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஓரளவுக்கு வந்து கலர்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ திருப்பி கொடுக்கணும் நீங்கள் இப்படி திருப்பி கொடுக்கும்போது அந்த ஆனியன் பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக நல்லா டார்க்கு அந்த ப்ரௌன் கலருக்கு வந்து வரணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து வெளியே இந்த கலர் வந்தால் தான் உள்ளே வேகம் ஸோ வந்து அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தீ வந்து ரொம்ப வந்து அதிகமாக வச்சிடக்கூடாது அதுக்காக கம்மியாகவும் வைக்கக்கூடாது ஓரளவுக்கு மீடியமாக வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து டார்க்காக இந்த கலர் வந்த உடனே நீங்கள் எடுத்துடலாம் ஸோ வந்து இப்போ வந்து உங்களுக்கு உள்ளவும் வெந்திருக்கும் ஸோ வெளியவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆனியன் வந்து நல்லாவே ஒரு டார்க் ப்ரவுன் வந்துடுச்சு ஸோ அப்போ வந்து உள்ளே நல்லா வெந்திருக்கும் ஸோ இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் திருப்பி கொடுத்துக்கிட்டே வரணும் ஸோ வந்து மீடியம்லேயே நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்கன்னா நீங்கள் மீடியம்லேயே வச்சு செய்யுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இன்னொரு ஒரு பாத்திரத்தில் வந்து உங்களுக்கு அந்த எண்ணெய் வெடிக்கட்டுற மாதிரி எதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் எண்ணெயை வெடிக்கட்டு கூட அதுக்கப்புறமா நீங்கள் வேறு ஒரு சர்விங் பா பா அந்த பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றலாம் ஸோ வந்து இப்போ நான் வந்து என்ன பண்ணால் ஒரு இதை வந்து நான் எடுக்க போகிறேன் இதை வந்து நான் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு என்கிட்ட அந்த எண்ணெய் வடிகிற அந்த அந்த பாத்திரம் வந்து இல்லாதனால நான் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி வச்சு அதில் எண்ணெயை வடைய வச்சு அதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து நான் வந்து பிளேட்டில் வந்து நான் மாற்றிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த டிஷ்யூ பேப்பரில் எண்ணெய் இருக்குது பாருங்கள் ஸோ வந்து எண்ணெய் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்துடும் இப்போ பாருங்கள் நான் இந்த பிளேட்டில் மாற்றிருக்கேன் இங்கே எண்ணெயே இல்லைங்க அப்படியே கிறிஸ்பியாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அந்த ஆனியன்லாம் வந்து நல்லா பக்காவாக வந்து பக்கோடா ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்பவே மொறுன்னு இருக்குது இது பாருங்கள் என் என் கையில் நான் எடுத்திருக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பெரிய சைஸ்லேயும் போட்டிருக்கேன் ஸோ அந்த ஆனியன் கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டார்க் அந்த ப்ரௌன் கலர் வந்திருக்கு ஸோ வந்து நம்மளுடைய பக்கோடா பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து இந்த மாதிரி டைட்டாக ஒரு கேப் போட்ட மாதிரி ஏதாவது ஒரு மூடி போட்ட மாதிரியோ இல்லை வந்து உங்களுக்கு இந்த ஸ்டீலில் வந்து எதாவது டைட்டாக நீங்கள் போடுற மாதிரியோ அதில் வந்து இந்த பக்கோடாவை நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த கிறிஸ்பி வந்து உங்களுக்கு குறையவே குறையாது ஸோ வந்து நான் இந்த மாதிரி போட்டு வச்சு தான் நான் யூஸ் பண்ணுவேன் ஸோ நம்ம அப்போவே நம்ம உடனே செய்ய மாட்டோம் இல்லைங்க ஸோ ஒரு டூ ஹவர்ஸ் மறுபடியும் சரின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இல்லை நீங்கள் சூடாக பரிமாறினாலும் நீங்கள் அந்த மாதிரி சூடாகவும் நீங்கள் பரிமாறலாம் ஸோ இது வந்து ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் கூட இது வச்சு நல்லா சாப்பிட்லாம் ஆக்சுவலி எங்கள் வீட்டுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து ஒரு லன்ச்சுக்கு வந்து இது வந்து நான் சைட் டிஷ்ஷாக தான் நான் யூஸ் பண்ண போகிறேன் ஆக்சுவலாக வந்து மிளகா கிள்ளி போட்ட சாம்பார் வச்சேங்க ஸோ அதுக்கு இது வந்து சைட் டிஷ்ஷாக வந்து நான் இன்றைக்கி வந்து நான் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஈவினிங்கை வந்து ஒரு டீயோடையோ இல்லை காஃபியோடையோ கூட நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக மாதிரி கூட நீங்கள் செய்யலாம் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக ஏதாவது என்றைக்குன்னா ஒரு லன்ச் பண்ணும் போது இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு சைட் டிஷ்ஷாக கூட யூஸ் பண்ணலாம் ஸோ நம்மளுடைய பக்கோடா பக்காவாக ரெடி ஆயிடுச்சுங்க வீடியோவோட எண்டில் இருக்கோங்க ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவோட நல்ல ஒரு பதிவோடு உங்களை நான் வந்து மீண்டும் சந்திக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க வேறு வீடியோஸ்லாம் சிலது இதில் வரும் ஸோ நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் பார்க்கலாம் ஸோ இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க